உசிலம்பட்டி. பெண் சிசு கொலை நடக்க முதன்மையாகவும் அதற்கு ஆதரவாக இருப்பதை பெண்கள்தான் எனவும் மதுரையில் பெண் சிசு கொலை மீண்டும் கூடுதலாகி வருவதாக உசிலம்பட்டி அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வேதனை தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சேடப்பட்டி ஊராட்சியில் உள்ள சமுதாய கூடத்தில் இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் நடைபெற்றது. கூடுதல் மற்றும் பயிற்சி ஆட்சியர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், பல்வேறு துறை அலுவலர்கள் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்ட இந்த கிராம சபை கூட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வலியுறுத்தி உறுதிமொழி எடுக்கப்பட்டது. முன்னதாக கிராம சபை கூட்டத்தில் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிரான அநீதி என்பது பாலியல் அநீதி மட்டுமல்ல, பெண் சிசு கொலை பெண் சிசுவை கருவிலேயே அளிப்பதுதான். மதுரையிலே உசிலம்பட்டி பெண் சிசு கொலைக்கு பெயர் போனது என்பது உலகம் அறிந்த ஒன்று. அதை தடுத்து கொண்டு வருகிறோம். ஆனால் மீண்டும் கூடுதலாகி வருவதாக தகவல் வருகிறது. அது நடக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இது நம் ஒவ்வொரு பெண்களின் கடமை. எல்லா பெண்களுக்கும் இதில் கடமை உள்ளது. பெண் சிசு கொலை நடக்க முதன்மையாகவும் அதற்கு ஆதரவாக இருப்பதே பெண்கள்தான். பெண்களுக்கு எதிராக பெண்கள்தான் நிறைய பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது எல்லா குழந்தைகளும் சமம்தான். சம உரிமை கொடுக்க வேண்டியவர்கள் பெண்களுக்கு எதிரான தீமை செய்யக்கூடாது என நினைத்தால் சம உரிமையை முதலில் கொடுக்க வேண்டும். பெண் சிசு கொலை இருக்கக்கூடாது. பெண் சிசுக்களை கருவிலேயே அளிப்பது இருக்கக்கூடாது. பெண்கள் கிராம சபை கூட்டத்திற்கு ஆர்வமுடன் வந்துள்ளீர்கள். நீங்கள் அனைவரும் நன்கு முன்னேறி உள்ளீர்கள் என தெரிகிறது. நீங்கள் முன்னேறினால் மட்டுமே மாற்றம் பெண்களுக்கு உரிமையை ஏற்படுத்தும். எப்போதும் பெண்களால் மட்டுமே முன்னெடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் கிடைக்கும் நமது உரிமையை நாம் தான் வாங்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கான உறுதிமொழியை எடுக்கிறோம். உறுதிமொழி எடுப்பதோடு நிறுத்தாமல் அதை செயல்முறைப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என பேசினார். நம்ம எல்லாரும் வந்து பாலியல் அநீதியை மட்டும் சொல்றோம், இல்ல சிசு கொலை, பெண் சிசு கொலை கருவிலேயே அளிக்கிறது. இதுக்கெல்லாம் வந்து மதுரை உசிலம்பட்டிதான் பேர் போனது உலகம் அறிந்த விஷயம். இப்ப நம்ம அதெல்லாம் தடுத்துட்டு வரோம். பட் அது இப்ப திரும்ப ஒரு மாதிரி கூடுதல் ஆகிறதாக ஒரு தகவல் வருது. அது இல்லாமல் பார்க்க வேண்டியது இங்க இருக்க ஒரு ஒரு பெண்ணையுடைய இது நம்மளுடைய கடமை. எல்லா பெண்களுக்கும் இதுல கடமை இருக்கு. இந்த பெண் சிசு கொலைக்கு முதன்மையா இருக்கிறது அதுக்கு ஃபேவரா பண்றதே பெண்கள் தான். பெண்களுக்கு எதிராக பெண்களே தான் நிறைய பேர் செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் பெண்கள் வந்து ஆண்களோட சிறந்த குழந்தைகளா நமக்கு இருப்பாங்க. அது நிறைய பேருக்கு இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி காலத்துல தான் அப்படி ஒரு இது இருக்குது. ஆண் பையன் இருந்தா அது தனி, இது பெண் இருந்தா அப்படி இல்லை. அப்படி இப்ப எல்லா குழந்தையும் சமம் தான். சம உரிமை கொடுக்க வேண்டியதுதான். பெண்களுக்கு எதிராக தீமை செய்யக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சம உரிமை முதல்ல பெண்ணும் ஒண்ணுதான்.